மஜாஸ் டிஜிட்டல் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். உலகையே வியக்க வைக்கும் அளவுக்கு இப்பொழுது சமூக வலைதளங்களில் அதிகமாக ஒரு விடயம் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அதாவது 800 ஆண்டுகளுக்கு முன்னதாக கை கால் கட்டப்பட்ட நிலையில் ஒரு உடல் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த உடலை பெருநாட்டின் தொல்லியல் துறை ஆய்வு மையம் தான் இதனை கண்டுபிடித்திருக்கின்றது. இந்த தகவலை பாக்குறதுக்கு முன்னால இதுவரைக்கும் நீங்க மஜாஸ் டிஜிட்டல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படி என்று சொன்னால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. லேமா பெருநாட்டில் சுமார் 800 ஆண்டுகளுக்கு முன்பு பதப்படுத்தப்பட்ட மனித உடலை தொல்லியல் துறையினர் கண்டுபிடித்து ஆய்வு நடத்தி வருகின்றனர். பெருநாட்டின் லேமா பிராந்தியத்தில் கஜமர் குயிலா எனும் இடத்தில் தொல்லியல் துறையினர் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். பூமிக்கடையில் வட்ட வடிவிலான அறைக்குள் பதப்படுத்தப்பட்ட உடல் இருப்பதை கண்டறிந்துள்ளனர். கை கால் கயிறுகளால் கட்டப்பட்டு அமர்ந்த நிலையில் இருந்த உடலுக்கு அருகே பானை, சிறிய வடிவிலான குடுவை மற்றும் உணவு தானியங்கள் போன்றவையும் கிடந்துள்ளன. சுமார் 800 ஆண்டுகளுக்கு முன்பு பதப்படுத்தப்பட்ட மனித உடலாக இருக்கலாம் என்று தொல்லியல் துறையினர் கூறுகின்றனர். இது குறித்து மேலும் அவர்கள் கூறுகையில், சக்லா மலைப்பகுதியில் வாழ்ந்து வந்த ஆதிகால சமூகத்தை சேர்ந்தவர்களின் உடலாக இருக்கலாம். தற்போது கண்டெடுக்கப்பட்டுள்ள உடலின் துல்லியமான காலத்தினை அறியும் வகையில் ரேடியோ கார்பன் டேட்டிங் முறையில் பரிசோதிக்க முடிவு செய்துள்ளோம். இந்த உடலின் பாலினம் குறித்து தெரியவில்லை. சக்லா மலைப்பகுதியில் வாழ்ந்து வந்த ஆதிகால சமூகத்தை சேர்ந்தவர்கள் இறந்தவர்களின் உடலை கயிறுகளால் கட்டும் பழக்கத்தை கொண்டிருந்தது வரலாற்று ஆவணங்களில் கூறப்பட்டுள்ளது என்று தொல்லியல் துறையினர் கூறியுள்ளனர். இது போல இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்க தெரிந்து கொள்ளணும் அப்படி என்று சொன்னால் மஜாஸ் டிஜிட்டல் சேனலோடு இணைந்திருங்கள்.